ரொம்ப டேஸ்டியான காலை உணவு செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளான உணவு. எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க. அரிசிங்களா? ஓகே, ரெண்டுலேயும் டாப்பிங் போட்டால் கொட்டுக்கல்ல, நாட்டு சக்கரை, பச்சரிசி. ஓகே, ஆக்சுவலாக உடஞ்சி வச்சுட்டேங்க, இது நல்லாயிருக்கு. ஸ்பூனேக்கா? இப்போ நான் சொல்லும்போது போஸ்ட் கார்டு போது டச் பண்ணும். இப்போ டச்
ரொம்ப வந்து டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போ இது வந்து காலையில் கொஞ்சம் குயிக்காக செய்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதனால் அதை டக்குன்னு இப்படி செஞ்சாச்சு. இன்னமும் இப்படி செஞ்சாலுமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து தேங்காய் வந்து பொதுவாக உடம்புக்கு நல்லதில்லை. தேங்காயிலேருந்து பொட்டுக்கடல, அரிசி, நாட்டு சர்க்கரை, தேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்து சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டு. அது வந்து எப்படின்னா சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், வேலைக்கு போகலாம். வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது தேனுங்க. அப்படின்னால உடம்புடைய அந்த ஃபேட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணும். நிறையா விஷயங்கள் இதில் நல்லாயிருக்கும். அது காலையில் மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஈவினிங் டயத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்லாம். இது வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லிஸ்ட்டில் வரும் நிச்சயமாக. இப்போ வந்து இது பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ கூடிய விரைவில் பெரிய லெவலில் இது ஒரு வரும். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.